ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளூ கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ, ஒயிட் கலர் இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லீவ் ஷேப் கட் பண்ணி அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஃபெவிகால் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்ளை பண்ணுங்கள். அதாவது நியர் பை நியராக வந்துட்டு இருக்கணும் அந்த லீஃப். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கார்ட்போர்டோட பீஸ் வந்துட்டு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் பக்கம் பக்கமாக வந்துட்டு ஃபெவிகால் போட்டு அழகாக ஒட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து ப்ரௌன் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்துட்டு அட்டை போடுற ஷீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஷீட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைன் பை லைனாக வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் க்ளூ இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நியர்லி வந்துட்டு எனக்கு ஒரு டூ ஷீட்ஸ் ஆச்சு இந்த பேப்பர் இந்த லீஃப் கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிங்க் தான் பிடிக்குது, இல்லைனா எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஹார்டனில் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேப்பர், பிளாக் பேப்பர் இல்லை பிளாக் சார்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் கலர் ரவுண்டாக வந்துட்டு ஷேப் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜில் வந்துட்டு இந்த லீஃபோட எட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன். நீங்கள் வந்துட்டு என்கிட்ட பிளாக் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதே கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டு, சில்வரு, கோல்டன் என்ன கலர் இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டில் வந்துட்டு க்ளூ பேஸ்ட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது ஈஸியாகவே ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் நார்மல் ஃபெவி ஸ்டிக் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டிக் பண்ணதில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோல்டன் பீட் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட பேர்ல் தான் இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் 3D லைனர் அந்த மாதிரி இருந்தால் கூட அதில் குட்டி குட்டி டாட்டட் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்டோனு, அதுவும் இல்லைன்னா இது சிம்பிளாகவே அப்படியே கூட விடலாம். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படின்லாம் தெரியாது. இல்லைனா கிளிட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கம் போட்டு அது மேலே லைட்டாக கிளிட்டர் போட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா மற்றதெல்லாம் விழுந்துடும். ஸோ இந்த கிளிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். இது வந்துட்டு இப்போ தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பேர்ட் ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருந்தேன். இது வந்து பிளாக் சார்ட்டில் கட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் திக்கராக இருக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஃபெதர் மாதிரி வந்துட்டு ஒரு ஷேப் வந்துட்டு அந்த லீஃப் கட் பண்ண பேப்பர்லேயே வந்துட்டு இந்த கலரில் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், இல்லை எனக்கு வெறும் பேர்ட் மட்டும் போதும்னா நீங்கள் பேர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேர்ட்லாம் வேணாம், வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஐடியா உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ணுக்காக வந்துட்டு ஆஃப் பீட் வந்துட்டு ஆஃப் பேர்ல், ஆஃப் கட்டட் பேர்ல் ஏதோ ஒன்று. ஸோ அந்த பேர்ல் வந்துட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு வந்து நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒயிட் பேப்பருக்குல வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி கூட ஓட்டலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த ப்ளூ பேப்பர்லேயே வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி கூட ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு பேப்பர் டியூப்பில், பேப்பர் டியூப் இருக்கும் இல்லை, நியூஸ் பேப்பர் பேப்பர் டியூப் நம்ம பண்ணுவோம்ல, அதை வந்து பிளாக் கலரில் ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ரோல் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த ரெண்டு பேர்டை வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி உட்கார வச்சுருக்கேன். ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்துட்டு நான் உட்கார வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஹார்ட்டின் ஷேப்பில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை மிடில் பிட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். யூ கேன் யூஸ் க்ளூகன் இருந்தால் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவி பாண்டு இல்லைனா ஃபெவிகால் தான் இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும், நல்லா ஸ்டிக் ஆகணும். ஸோ இது வந்துட்டு நியர்லி ஒரு 20 to 35 மினிட்ஸ் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது நல்லா அழகாக ஸ்டிக் ஆகிக்கும்.
யா கடைசியில் நம்மளோட பேர்டு ஹார்ட் அண்ட் பேர்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு மெயில் பாக்ஸுக்கு அனுப்புங்க. கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.